ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு ஃப்ரெஷ் டே. இன்றைக்கி சண்டே மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். கமான், ரெடியாக? நீங்கள் ரொம்ப ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் கார்டன் அப்டேட் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர். நம்மளோட பைப்பெல்லாம் போட்டுச்சுல, அதில் வந்து லான் அந்த சைடில் உள்ளது அந்தளவுக்கு வளரலை, பட் இந்த சைடில் உள்ளது எல்லாமே கிளியராக வளர்ந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, தொட்டியில் இருந்த சில பிளான்ஸ் எல்லாத்தையும் அந்த ஓரத்தோடி வச்சு விட்டுட்டேன். அதனால் இன்னுமே வந்து நல்ல ஹெல்த்தியாக வளரும் அப்படின்னு. இன்னும் அங்கே கொஞ்சம் கிளியர் பண்ணணும், அதை உங்களுக்கு காணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் உள்ள பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்கு. ரோஸ்மெரி பிளான்ட், அதை வந்து நம்ம பெட்டுக்கு மாற்ற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே மணி பிளான்ட்டை பாருங்கள். மணி பிளான்ட் இலையெல்லாம் வந்து ஜம்போ சைஸுக்கு வந்து வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ஆல் ஸ்பைஸ் ட்ரீயும் வந்து ஹைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அப்டேட். ஓகே, லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆட்டு இந்த வேலை தான் நடந்துச்சு. என்ன பண்ணேன்னா, மெயினாக வந்து இது கார்டன் பெட்டு மாதிரி நீங்கள் தான் ஐடியா கொடுத்துருந்தீங்க நிறைய பேர். இது எங்கள் வீட்டு தரம் இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு பெரிய கல், அவங்க வந்து கொத்தி எடுக்கும்போது அந்த கல்லை எடுத்து வெளியே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்டன் பெட்டு, இங்கே ஒரு ஃபுல்லாக செம்மனாக இருந்துச்சுல்ல, நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 6 கார்டன் பெட்டு வந்து கட்டிட்டு இந்த இடத்துல வந்து ஜல்லி போட்டு விட்டுட்டேன். மெயினாக இது எதுக்கு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ் வந்து நீட்டாக வைக்கிறதுக்கு அது ஒன்று, உரம் தண்ணி எது போடுறதா இருந்தாலும் அங்கங்கே செடி வச்சோன்னா தண்ணி விடுறது வந்து செடிக்கு ஃபுல்லாக போகாமல் வெளியே பாதி தண்ணி போய் வேஸ்ட் ஆகுது. அதனால் நடந்து போகிறதுக்கு தக்கன வசதி பண்ணிவிட்டு இங்கே கார்டன் பெட்டு மாதிரி வச்சுட்டேன். ஸோ ஒவ்வொரு பெட்டுலேயும் நம்ம வந்து ஒவ்வொரு செடி வச்சிடலாம். இங்கே ஆல்ரெடி கத்திரிக்காய் வந்து ரொம்ப அழகாக வளர்ந்துருந்து, அதனால் அதை பிடுங்கவே இல்லை. அதை வந்து பிளான் பண்ணி அதுக்கு தக்கன பெட்டு கட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெட்டில் கத்திரிக்காய், ஒன்றில் வெண்டைக்காய், இதில் தக்காளி வைக்கணும்னு இருக்கேன். அந்த சைடு ஆக்சுவலி ஹர்ப்ஸ் வைக்கலான் இருக்கேன், ஏன்னா அந்த சைடு டைரெக்டாக ரொம்ப வெயில் படாது, அதனால் அதில் ஹர்ப் வச்சுட்டு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் மண் போட்டு பண்ணணும். இதில் வந்து வேறு ஏதாவது ஒரு செடி, அதே மாதிரி இதுலேயும் மிளகா ஒரு இதில் வச்சுக்கலாம், வெரைட்டி மிளகா. ஆல்ரெடி நம்ம பேக்கில் கொஞ்சம் மிளகா இருக்குது, அதை வைக்கணும். இதுலேயும் வேறு ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ இதை தான் வந்து நான் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். இது வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு காஸ்ட்டும் ஆகலை. நீங்கள் நிறைய பேர் வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் நடந்துச்சு. இனி வந்து எனக்கு மெயின்டைன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், இந்த வழியில் நடந்து போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோ பேக்கில் இருந்துச்சுல சில செடியெல்லாம், அந்த செடி இல்லை, சிலது க்ரோ பேக் எம்டியாக இருந்துச்சு, அதில் உள்ள மண் எல்லாத்தையும் இந்த சைடு வந்து எம்டி பண்ணி செடியை வந்து இதில் நட்டு வைக்க போகிறேன். மெயினாக இந்த கத்திரிக்காய் அண்ட் ஒரு பேசில் இருக்குது, அதை வந்து ஹர்ப் இதில் நட்டு வைக்கணும். ஸோ அந்த மாதிரி கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் கிளியர் பண்ணி கொஞ்சம் அந்த க்ரோ பேக்கில் உள்ளது எல்லாத்தையும் மண்ணில் மாற்றணும். இந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் அப்டேட் கொடுக்குறேன். மற்றபடி இந்த இடம் எப்படி இருக்குது, இந்த பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இண்டஸ் வேலிங்கிற ஒரு ஆன்லைன் வெப்சைட்லேருந்து வாங்கினது. ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து எனக்கு ரிவ்யூக்கு அனுப்பும்போது நான் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் அண்ட் நோ கெமிக்கல்ஸ், எல்லாமே இந்த காஸ்ட் அயன், இரும்பு, நேச்சுரல் உட்டு, அந்த மாதிரி மெட்டீரியல்லேருந்து பண்ணது. ஸோ இவங்க வந்து எனக்கு ரிவ்யூ அனுப்பும்போது நான் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து உட்டு, காஸ்ட் அயன் அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறீங்க, இரும்பு, பித்தளை, பிராஸ் அந்த மாதிரி. ஸோ ஈவன் எனக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி வாங்கினது எல்லாமே வந்து என்னோடய ரெசிபி சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து வந்துடலாம். நான் வந்து ஒரு கட்டிங் போர்டு பைத்தியம், அதுலேயும் உட்டு கட்டிங் போர்டு எனக்கு இப்போ வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதில் கட் பண்ணும்போதே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி மேங்கோ வுட்டு, இந்த 2 கட்டிங் போர்டு. இதில் வந்து சைடில் வந்து க்ரூவ்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம்
இது எல்லாம் ரெண்டுமே ரெக்டாங்கிள் தான், பட் இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து இந்த சைடு வந்து வருது. ஸோ நம்ம டிஸ்பிளேயில் வைக்கிறோம்னா கூட இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரெண்டுமே மேங்கோ வுட்டில் பண்ணது. அதுக்கப்புறம் ஷீஷாம் வுட்டில் வந்து ஒரு ரவுண்ட் கட்டிங் போர்டு வாங்கினேன். ஸோ ரவுண்ட் இது நம்ம தொங்க கூட விட்டுக்கலாம். எங்கிட்ட ரவுண்டில் வந்து கட்டிங் போர்டு இல்லை, வுட்டில். அதுக்கப்புறம் ஒரு சாலட் பவுல் மாதிரி. நான் ஆக்சுவலி இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஓரளவுக்கு ரொம்ப மீடியம் சைஸாக தான் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம சாலட் சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏற்றது. அதுக்கப்புறம் வுட் கரண்டி. வுட் கரண்டியில் வந்து எனக்கு இந்த குழிக்கரண்டி மாதிரி இருந்துச்சா, இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு, அதனால் இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கேஸ்ட் அயனுக்கு வருவோம். கேஸ்ட் அயனில் வந்து ரெசிபி சேனலுக்கு வந்து இந்த ஸ்குவேர் குழிப்பணியார கல் வந்து வாங்கினேன். ஸோ இது க்யூட்டாக இருக்கும் நம்ம வீடியோ எடுக்கும்போது. அதுவும் இல்லாமல் நல்ல கேஸ்ட் அயன்னால நமக்கு நல்ல முறுமுறுன்னு வரும். இதில் உள்ள கேஸ்ட் அயனில் நான் நோட் பண்ணது வந்து, நான் நிறைய கேஸ்ட் அயன் ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட இருக்குது, இவங்களோடதில் நோட் பண்ணதில் வந்து இவங்க வந்து எல்லாமே ஹேண்ட்மேடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஸ்மூத் அந்த மிஷினோட ஃபினிஷ் வந்து இல்லை. ஸோ ரொம்ப ரஸ்டிக்காக இருக்குது. எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிக்கும், ஹேண்ட்மேடாக ரஸ்டிக்காக இருக்கிற பாட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இந்த சட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கிட்ட வந்து இந்த அளவுக்கு குழிவாட்டு வந்து கேஸ்டைன் இல்லை, அதுவும் இல்லாமல் காது வந்து இதுக்கு நல்லாட்டு இப்படி வளைஞ்சு வர்றதுனால நல்லாயிருக்கு. ஸோ நல்ல ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கெல்லாம் வந்து தாராளமாக இது பத்தும், நல்ல பெருசு வெயிட்டும் கூட. அடுத்து தோசை தவா. எங்கிட்ட இருக்கிறது நல்ல பெரிய கேஸ்டைன், நார்மல் ரவுண்டு. எனக்கு இந்த கைப்பிடி வச்சு ஒன்று வேணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தோசை தவா தான், கைப்பிடி வச்சது அழகாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தோசை தவாலேயே வந்து இந்த மினி ஊத்தப்பம் பேன் வந்து வாங்கினேன். இது வந்து நான்ஸ்டிக்கில் வந்து இருக்குது, நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் காஸ்ட் அயன்லேயே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதை கண்டிப்பாக நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்து சைனீஸ் இண்டோ சைனீஸ் ரெசிபீஸ் பண்ணும்போது எங்கிட்ட பெரிய வாக்கு தான் இருக்குது, அது கேமராவில் கவர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் சின்னதாட்டு ஒரு வாக் வந்து வாங்கினேன். இது வந்து கேமராவில் கவர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கு வந்து வீடியோவுக்கு சைனீஸ் ஃபுட்டெல்லாம் பண்ணும்போதும் நமக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ இதுதான் நான் இண்டஸ் வேலி வெப்சைட்லேருந்து வாங்கினது. நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட் லிங்க்கு டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் கோட்ஸும் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வந்து வாங்கணுன்னு இருந்தீங்கன்னா என்னோடய கூப்பன் கோடு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அதில் வந்து டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அடை தோசை விட போகிறேன். அது வந்து இந்த தோசை தவால தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி வருதா அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தோசை தவா, இது சீசன்டாக தான் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் அதனால் சீசனிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புதுசாக எல்லா தோசை தவையும் தவாவையும் நல்ல சோப் இருக்குல்ல நம்ம பாத்திரம் தேய்க்கிற இதை வச்சு நல்லா லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்ருங்க. அந்த மேலே உள்ள அந்த கோட்டிங் எல்லாம் வர்றதுக்கு, கோட்டிங்னால் அந்த கருப்பு கலரில் ஒன்று வரும், அது வர்றதுக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கே தெரியும் அந்த பிளாக் கலரில் ஒரு தண்ணி வரும், அது போகிற வரைக்கும் ரெண்டு மூணு தடவை நல்லா லைட்டாக வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு அதை வந்து நல்லா அந்த ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு ஹீட் பண்ணுங்கள், நல்ல தண்ணியெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட ஒருக்கா ஹீட் பண்ண போகிறோம். நான் அதுக்கடையில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் துவரம் பருப்பும் ஒரு கப் வந்து இந்த இது வரகு இருக்குல்ல அதையும் வந்து நேற்று நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை ட்ரெயின் பண்ணி அடை தோசை தான் சுட போகிறேன். கிட்டத்தட்ட வந்து துவரம் பருப்பு தோசை மாதிரி சுட போகிறேன். ஸோ அது ஊற வச்சதை ட்ரெயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் பேட்ச் தோசை வந்து போட்டேன், இதில் அரைக்கிறதுக்கு போட்டேன். ஸோ இதை வந்து இந்த அடையை வந்து அரைச்சிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம தவா வந்து நல்லா சூடாயிட்டு இப்போ இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு எல்லா இடத்துலையும் கோட் பண்ணி விட்ருங்க.
இப்போ வந்து இது லைட்டாக ஸ்மோக் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து ஹீட் பண்ணி மொதல் ஒரு நான் ஒரு தோசையோ இல்லைன்னா ரெண்டு தோசையோ தூர போட்டுருவேன். சுட்டுட்டு அதை தூர போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாது. ரெண்டு தோசை வந்து நம்ம ஊற்றிட்டு டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரெகுலராக தோசை அடை தோசை விட ஆரம்பிச்சிடலாம். நான் இதில் சில்லி பவுடர், காயப்பொடி, உப்பு எல்லாமே போட்டிருக்கேன் போட்டாச்சு தோசையில். ஓகே, ஸோ இது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சுற்றியுமே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் தோசை வந்துடுச்சு, இப்போ திருப்பி போட்டுடலாம். அப்படி பாலமாக இலகி வருது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹைலி சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த தோசை அப்படி இலகி வருது, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பெருசாக நான் பார்த்தேன்னா ஒன்றுமே சீசனிங் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஸ்க்ரப் பண்ணி தான் பண்ணேன். ஸோ நல்ல குவாலிட்டி தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது புதுசாக தோசை தவா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு நல்லாயிருக்கு, குவாலிட்டிஸும் நல்லா குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. வேகிறதுமே ஈவனாக வேகுது. ஸோ நான் வந்து அங்கே வந்த கட்டிங் போர்டு எல்லாத்தையுமே அழகாட்டு டிஸ்பிளேக்கு இருக்கிறது மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா உட்டன் கட்டிங் போர்ட்ஸ் வந்து நல்ல ஒரு கிச்சன் டெக்கார். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் உட்டன் கட்டிங் போர்ட். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு ஷேப்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் உள்ளது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, நம்மளோட ஊத்தப்ப பேன் வந்து எவ்வளோ அழகாக இலகி வருது பாருங்க. இதில் வந்து நம்ம வந்து என்ன ஊத்தப்ப வேணாலும் நீங்கள் சுடலாம். குட்டி குட்டி குட்டீஸ்க்கு வந்து மினி மினி தோசை விடணும்னா அதுக்கு அழகாக சர்க்கிளாக வரும். பீஸா ஊத்தப்பம் சுடலாம், ஆனியன் ஊத்தப்பம். உங்கள் ஊத்தப்பமுக்கு வந்து என்ன சொல்ல, அழகாக குட்டியாக வந்து க்யூட்டாக வர்றதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஐடியா. ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக ஊற்றி கொடுத்தோம்னா. அதுவும் இல்லாமல் காஸ்டாயினால் நமக்கு வந்து தோசை வந்து நல்லா முறுமுறுன்னு வரும். ஸோ கார்டனை வந்து க்ளீன் பண்ணிட்டு வரும்போது அங்கே இருந்த சில கத்திரிக்காய் ஒன்று காய்ச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சுண்டக்காய் வந்து நிறைய காய்ச்சிருந்துச்சு. இதை வந்து தாய்லாந்தில் வந்து பீ எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டி குட்டி பட்டாணி மாதிரி இருக்குல்ல, அதனால் இதை வந்து பார்த்தவொடனே நான் நினச்சேன். அதுக்கப்புறம் துளசி, நம்ம ஊர் துளசி இருந்துச்சா, அதனால் இதை பார்த்தவொடனே என்கிட்ட ஒரு பேக்கெட் க்ரீன் கறி பேஸ்ட் வந்து இருந்துச்சு, தாய் க்ரீன் கறி பேஸ்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி தாய் க்ரீன் கறி வந்து பண்ணி காணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே, அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து ரெசிபியாக வரப்போகுது. இப்போ நம்ம தாய் க்ரீன் கறி பண்ணிடலாம். நான் ஒரு வெஜிடேரியன் வெர்ஷன் தான் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயிலில் வந்து அந்த தாய் க்ரீன் கறி பேஸ்ட்டை நான் போட்டிருக்கேன். யூஸ்வலாக நீங்கள் க்ரீன் கறி பேஸ்ட் வந்து நீங்களே பண்ணலாம், பட் நான் இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக க்ரீன் கறியில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க ஒரு நிமிஷம், இங்கிலீஷில் எங்கே எழுதியிருக்கு. ஓகே, யூஸ்வலாக என்னெல்லாம் இருக்குன்னா சின்ன உள்ளி இருக்கும், இஞ்சி இருக்கும், கலங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் கெஃபீர் லைம்னு ஒன்று இருக்கும், க்ரீன் சில்லிஸ் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து க்ரீன் கறி பேஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடியது. ரெடிமேடாக இப்போ கிடைக்கும். இதோட மெயின் ஸ்டெப்பு அது என்னென்னா, க்ரீன் கறி பேஸ்ட்டை வந்து போட்டுட்டு தேங்காய் பால் வந்து கெட்டியான தேங்காய் பால் வந்து விடணும். இந்த தேங்காய் பாலும் இந்த க்ரீன் கறி பேஸ்ட்டும் நல்லா குக் ஆகி உங்களுக்கு வந்து அதுலேருந்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இதுதான் வந்து டெக்னிக். க்ரீன் கறியாக இருந்தாலும் சரி, ரெட் கறியாக இருந்தாலும் அதை குக் பண்ணுறதுக்கு இதுதான் டெக்னிக். யூஸ்வலாக ஆயில் விட மாட்டாங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேண்டி விட்டேன். பட் தேங்காய் பாலும் அந்த க்ரீன் கறி பேஸ்ட்டும் போட்டே கிண்டுனாலே உங்களுக்கு அது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணணும். நம்ம க்ரீன் கறி வந்து நல்லா குக் ஆயாச்சு. இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் சிக்கன் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிக்கன் கூட ஆட் பண்ணலாம். நான் எனக்கு கேப்சிகம், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து சுண்டக்காய். இந்த சுண்டக்காய் வந்து ஒரு தாய் இன்க்ரீடியண்ட், அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி அதை நல்லா அந்த ஆயிலில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அதை ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேகணும். இந்த தேங்காய் பாலில் தான் நான் குக் பண்ணுவேன், பட் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட குக் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இந்த காய் எல்லாமே வேகிற வரைக்கும் அது குக் ஆகட்டும். நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். ஒன்று வந்து ஒரு டீஸ்பூன் வெல்லம்,
அவங்க வந்து பாம் ஜாகரி பாம் சுகர் ஆட் பண்ணுவாங்க, அதுக்கு பதில் நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிறது தான் மேட்ரு. புளி பேஸ்ட் இருந்தால் புளி பேஸ்ட் ஆட் பண்ணலாம். நான் வந்து புளி கரைச்சி வச்சது டேஸ்ட்டுக்கு தக்கன அந்த புளிப்பு தரணும் அது வரைக்கும், அதுக்கு வேண்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா, மூடி போட்டு கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். ஓகே, நம்மளோட தாய் க்ரீன் கறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ். அது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிழிஞ்சு விடுங்க. இது வந்து ஃப்ரெஷ்னஸ்க்கு வேண்டி. ஓகே, நம்மளோட டெலிஷியஸான தாய் க்ரீன் கறி ரெடி. இது நீங்கள் நூடுல்ஸ் கூட இல்லைனா ரைஸ் நூடுல்ஸ் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து நான் ரெடிமேட் பேஸ்ட்டை வச்சு பண்ணி காமிச்சேன். நான் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான க்ரீன் கறி ரெசிபீஸ் கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணுறேன்.